சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான மோட்டோவோல்ட் நிறுவனம் அவங்களுடைய M7 அப்படிங்கிற புதிய வாகனத்தை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த M7 வாகனத்தை இந்த நிறுவனத்தின் தரப்புலேருந்து இந்தியாஸ் ஃபஸ்ட் மல்டி யூட்டிலிட்டி ஸ்கூட்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த வாகனம் சம்மந்தமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். இந்த வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா M7 மற்றும் M7L அப்படிங்கிற ரெண்டு விதமான வேரியன்ஸில் கிடைக்கிது. M7 அப்படிங்கிறது ரெண்டு பேட்டரி பேக் இருக்கும், M7L அப்படிங்கிறதுல சிங்கிள் பேட்டரி பேக் இருக்கும். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே M7 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வாகனத்துடைய IDC ரேஞ்ச் அட்டீகோ மோடில் பார்த்தோம் அப்படின்னா 166 கிலோமீட்டர். இந்த வாகனத்துடைய அதிக வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர். ரேட்டட் பவர் 1.5 கிலோவாட் மற்றும் பீக் பவர் 2.5 கிலோவாட் திறன் கொண்ட BLDC ஹப் மோட்டரை பொறுத்திருக்கிறாங்க. இந்த மோட்டருக்கு IP67 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. பீக் டார்க் 120 நியூட்டன் மீட்டர். சரிவான பாதையிலையும் பயணம் பண்ணக்கூடிய அளவில் கிரேடபிலிட்டி ஆங்கிள் 9 டிகிரி வரை கொடுத்துருக்குறாங்க. ஈகோ மோடு, பவர் மோடு, ஸ்போர்ட் மோடு, க்ரூஸ் மோடு மற்றும் ரிவர்ஸ் மோடு மாதிரியான ரைட் மோட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி பேக்குடைய எடை பார்த்தோம் அப்படின்னா 13 கிலோகிராம். 60 வோல்ட், 1.5 கிலோவாட் அவர் அப்படிங்கிறதான் ஒரு பேட்டரி பேக்குடைய கெப்பாசிட்டி. இப்போ இந்த M7 வேரியண்ட்டில் 2 பேட்டரி பேக் பயன்படுத்துகிறாங்க. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த பேட்டரி பேக் IP67 ரேட்டட் மற்றும் AIS 156 சர்டிஃபிகேஷன் பெற்ற பேட்டரி பேக்காக இருக்குது. இந்த ரெண்டு பேட்டரிஸையுமே நம்ம டிட்டாச் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிக்கிட முடியும். இந்த பேட்டரி பேக்கை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 மணி நேரங்கள் ஆகுது. முன்புறம் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனிங்கும் பின்புறம் டுவல் காயில் சஸ்பென்ஷனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. முன்புறமும் பின்புறமும் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. CBS பிரேக்கிங் சிஸ்டமாக கொடுத்துருக்குறாங்க. ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் ஃபியூச்சரும் கொடுக்குறாங்க. லைட்டிங் சிஸ்டம் LED லைட்டிங் சிஸ்டமாக கொடுக்குறாங்க. பூட் ஸ்பேஸ் 5 லிட்டர் அளவு கொடுத்துருக்குறாங்க. USB சார்ஜிங், சைட் ஸ்டாண்ட் சென்சார் மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நிறுவனத்தின் தரப்பிலிருந்து வாகனம் மற்றும் பேட்டரி பேக்குக்கு 3 வருடங்கள் அல்லது 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இந்த மின்சார ஸ்கூட்டருடைய எடை தாங்கும் திறன் 180 கிலோகிராம். 12-inch அளவுள்ள ஸ்டீல் வீல்களை பொறுத்து இருக்கிறாங்க. டியூப்லெஸ் டயர்களாக கொடுக்குறாங்க. டியூப்லெஸ் டயர்களுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90x90x12. இந்த வாகனம் ஆப் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு மின்சார வாகனமாக இருக்குது. 6 விதமான வண்ணங்களில் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கார்கோ ரிலேட்டடான அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 157 mm. இந்த வாகனத்துக்கான ப்ரீ புக்கிங்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ப்ரீ புக்கிங்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய். இந்த டுவல் பேட்டரி பேக் வேரியண்டான M7 வாகனத்துடைய எக்ஸோரூம் விலை பார்த்தீங்க அப்படின்னா 122,000 ரூபாய். சிங்கிள் பேட்டரி பேக் வேரியண்டான M7L வாகனத்துடைய ப்ரைஸை இன்னும் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. பிரேக்கிங் சிஸ்டம் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி பீரியடை இன்னும் கொஞ்சமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க வர்ற அப்டேட்டட் மாடலில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் அஃபோர்டபுள் வேரியண்டாக இருந்தால் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாகனத்தில் உங்களுக்கு எந்த ஃபியூச்சர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.